சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் வழியில் மருந்துவாழ்மலைக்கு பின்புறமாக உள்ள மயிலாடி பெருமாள்புரத்தில் இருக்கும் குன்று தேவேந்திரன் பொத்தை. இந்த குன்றில்தான் தேவர்களின் தலைவனான இந்திரனின் குகை கோயில் உள்ளது. ஆள் நடமாட்டமே இல்லாத சுற்றிலும் மரங்களும் செடிகளும் அடர்ந்து காணப்படும் மலைப்பகுதியில் தரைமட்டத்திலிருந்து சுமார் 360 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்திரன் கோயில். குறுகலான படிக்கட்டுகளில் பிடிமான கம்பியை பிடித்தவாறுதான் மேலேறி செல்ல முடியும். மேலே இயற்கையாக அமைந்த குகையில் புடைப்பு சிற்பமாக 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இந்திர தேவன். அவர் அருகிலேயே சிவபார்வதியர், அகத்தியர் ஆகியோரையும் 83ல இருந்து இந்த கோயில் வரும்போது 83ல இருந்து அப்ப வந்து வெள்ளிக்கிழமை தான் வருவேன். 2000ல இருந்து டெய்லி வரேன். 13, 11, 92ல கோயில் அன்னைக்கு தான் முருகன் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் புரட்ட பண்ணோம். அதுக்கு போனதான் நிறைய பேருக்கு கோயில் இருக்கிறதாகவே தெரியும். 93ல கோயில் கட்டினோம். இந்த கோயிலெல்லாம் கட்டி கரண்ட் எடுத்ததெல்லாம் 2000 கம்மி போட்டது. அதுக்கு முன்னால் இந்த கோயில் கட்டுறதுக்கு சிமெண்ட்டு மணல் செங்கல் எல்லாம் வந்தது கம்மி தான். இப்பவும் தினசரி காலையில் 6 மணிக்கு இந்த கோயில் நடப்பேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அன்னதானம் உண்டு. எல்லா வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் பூஜையும் உண்டு. மக்களும் நிறைய வந்துட்டுருக்கா. இப்போ தான் கோயில் வந்து இங்கே இருக்கிறதாலே நிறைய இடங்கள் தெரியும். மக்கள் நிறைய பேர் நாங்கள் இங்கே பெரிய ஆள் சின்ன ஆளுமே கிடையாது. நிறைய பேர் பொருளாளர்களே கிடையாது. எல்லாரும் பக்தர்கள் தான். ஆண்டவன் தான் தலைவர். அதை கணக்காகி தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். முதல்ல ஆதியில் வந்து சக்தியும் சிவனும் கணபதி தெய்வேந்திரன் குடம்பரசி சிவலிங்கம் இந்தனுடைய வாகனம் பிள்ளையான அதுக்கு கூட 92ல தான் உருவ கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் நாங்கள் புரட்சி பண்ணோம். வள்ளி தேவான சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் ஐயப்பர் கீழே காயத்திரி கோயில புரட்சி பண்ணது கஞ்சா சாமின்னு சொல்லி ஒரு ஆள் குமரி கடலை பாருங்க. அன்னதானம் வழங்குவாவ வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அன்பாட்டம் இருப்பாவ. அன்பு இருக்குது, அருள் இருக்குது தேவேந்திர ஐயாவுக்கு. இங்க மூர்த்தம் ஒன்றையும் தரிசிக்க முடிகிறது. நின்ற கோலத்தில் அருளும் இந்திரனின் 4 கரங்களில் 2 அஞ்சலி ஹஸ்தமாக திகழ்கிறது. இந்திரன் பார்க்கும் திசையில் நாமும் பார்த்தால் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோயிலின் கோபுரம் தெரிகிறது. தேவேந்திரன் பொத்தையிலிருந்து இந்திரன் தானுமாலய சுவாமியை வணங்குவதாக ஐதீகம். இந்த கோவிலின் அருகில் வற்றாத சுனைகள் 2 உள்ளன. அமாவாசை பௌர்ணமி திதிகளில் சுனை நீரில் தீர்த்தமாடினால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம். தினமும் காலை 7 மணிக்கு பூஜைகள் சிறப்புற நடைபெறும். திரன் குகை அருகில் மேலும் 2 குகைகளும் உள்ளன. அவற்றில் ஒன்று அடைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு குகைக்குள் தவழ்ந்து நுழைந்து வெளியேறினால் நினைத்தது நடக்கும். உடல் பருத்தோரும் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதை பார்க்கும்போது அந்த பாறையே நெகிழ்ந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்டதோ என்று வியக்க வைக்கிறது. இயற்கை எழில் பொங்க சுத்தமான காற்றை சுவாசித்து தேவேந்திரனை தியானித்து செய்யப்படும் பிரார்த்தனைகள் உடலின் அனைத்து நோய்களையும் களைவதோடு
பிறவி பயனையும் அளிக்க வல்லது. இந்திரன் கோவில் இருக்கும் இடம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியாக திகழ்ந்தது. வெள்ளிக்கிழமை பூஜை விசேஷம். தினமும் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோவில் நடை திறந்து காணப்படும். இந்திரமலை ஒன்றே இருக்குதையா, மூத்த மகனான கணபதியும் இங்குண்டு முழுமையாய் நினைத்தால் புகழுண்டு. மூத்த மகனான கணபதியும் இங்குண்டு முழுமையாய் நினைத்தால் புகழுண்டு. இந்திரமலை ஒன்றே சத்தியும் சிவனும் இங்கிருக்க, சத்திய மலை மீது அமர்ந்திருக்க. வள்ளி மணாளன் வந்த வந்தார் நல்ல வளமான வாழ்வு பெற அருள் புரிந்தான். வள்ளி மணாளன் வந்த வந்தார் நல்ல வளமான வாழ்வு பெற அருள் புரிந்தான். மயிலேறி பறப்பதற்கோர் இடமும் உண்டு, இங்கே மக்கள் எல்லாம் கண்டு மகிழ புகழும் உண்டு. எந்த திசை பார்த்தாலும் பச்சை நிறம், எந்த திசை பார்த்தாலும் பச்சை நிறம், அங்கே மக்கள் எல்லாம் கண்டு மகிழ புகழும் உண்டு. ஆஞ்சனையார் குடி கொண்ட அழகு மலை அற்புதம் தினம் பழங்கும் தெய்வ மலை. ஆஞ்சனையார் குடி கொண்ட அழகு மலை அற்புதம் தினம் பழங்கும் தெய்வ மலை. இந்திர மலை ஒன்றே இருக்குதையா, மலை அடிவாரத்திலே வந்த மந்தாள் அம்மை காயத்ரி தேவி. மலை அடிவாரத்திலே வந்த மந்தாள் அங்கே முதல் வணக்கம் அம்மையை கண்டு மகிழ புகழும் உண்டு. தாகமென்று வருவோர்க்கு தாகம் தீர இருபக்கமும் சுனைகள் தோன்றியதுண்டு தோன்றியதுண்டு. இந்திரமலை ஒன்றே இருக்குதையா, எல்லோருக்கும் இளைய மகன் மணிகண்டன் வந்த மந்தான். எல்லோருக்கும் இளைய மகன் மணிகண்டன் வந்த மந்தான், அங்கே மக்கள் எல்லாம் கண்டு மகிழ அருள் புரிந்தான். இந்திரமலை ஒன்றே இருக்கிறையா, இன்பமெல்லாம் தினம் கிடைக்கிறையா ஐயா. சத்தியும் சிவனும் இங்கிருக்க, சத்திய மலை மீது அமர்ந்திருக்க. நானும் 83ல இந்த கோயிலுக்கு வருவேன், அப்போ வெள்ளிக்கிழமை வரணும் வருவேன். 2000ல தான் என்ன தெரி வந்து ஆண்டவனை தண்ணி கேட்டு வந்துருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை வர ஒரு அன்னதானம் உண்டு ஆண்டவனத்தில், 2000ல ஆரம்பிச்சது இன்ன வரை நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் மேலும் மேலும் நடக்கும். அது ஒரு ஆசையோடு தான் மக்களும் நிறைய வந்துட்டு இருக்கு, நாங்களும் ஆர்வத்தோடு இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். குமரிமுனை செல்லும் அன்பர்கள், அப்படியே இயற்கை எழிலார்ந்த இந்திரன் கோயிலையும் தரிசித்து வரம் பெற்று வாருங்கள்.